ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்றைக்கி வீட்டு சாப்பாட்டில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சாக்லேட் ட்ரஃபிள் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீக் கம்யூனிட்டி டேப்பில் உங்களுக்கு எதாவது ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்காக செய்கிறேன்னு போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு மிஸ்ஸஸ் லோகேஸ்வரி அருண் பிரசாத் இந்த யம்மியான சாக்லேட் ட்ரஃபிள் கேக் கேட்டிருந்தாங்க. ஸ்பெஷலாக அவங்களுக்காக இந்த ரெசிபி நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே லோகேஸ்வரி அருண் பிரசாத் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க சேனலோடைய வெல்விஷர்னே சொல்லலாம், நல்ல கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி சப்போர்ட் எப்போவுமே சேனலுக்கு கொடுத்துட்ருங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ரொம்ப யம்மியான இந்த சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கை இங்கே பர்ஃபெக்டாக செய்ய முடியும். பிகினர்ஸ் கூட செய்யலாம், அதனால் நான் கொஞ்சம் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி வாங்க, டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேக் செய்ய என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். 1.5 கப் மைதா, 3/4 கப் கொக்கோ பவுடர், 1.5 கப் சர்க்கரை, 2 முட்டை, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் உப்பு, 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 கப் எண்ணெய், 1.5 கப் பட்டர் மில்க். பட்டர் மில்க் சொன்னோடனே ரொம்ப தண்ணியாக இருக்கணும்னு இல்லை, கொஞ்சம் திக்காக இருக்கிற மோர். உங்கக்கிட்ட இந்த மாதிரி திக்காக மோர் இல்லை அப்படின்னா 1 கப் பாலுக்கு 1 டேபிள்ஸ்பூன் வினிகர் இல்லைனா 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸை கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா அந்த பாலை நம்ம கேக் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 3/4 கப் சுடுதண்ணி. இந்த கேக் ரெடி பண்ணுறதுக்கு மொத்தமாக 40 நிமிஷம், பேக் பண்ணுறதுக்கு ஒரு 30 நிமிஷம், ரெடி பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா சாஃப்டான கேக் ரெடி ஆகிடும். கேக் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓவனை ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம எந்த டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அந்த கேக் டின்னை மாதிரி பட்டர் தடவிட்டு மைதா இல்லைனா கொக்கோ பவுடர் போட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொக்கோ பவுடர் போட்டு டஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மைதா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பட்டர் ஷீட் கூட போட்டுக்கலாம், இது உங்களுடைய விருப்பம்தான். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் மைதா, 3/4 கப் கொக்கோ பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா, 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு. இது கூடவே நான் இன்றைக்கி வெனிலா பவுடர் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லை. இப்போ நம்ம போட்டிருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை சலிக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாலே போதும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/4 கப் எண்ணெய், 2 முட்டை. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி முட்டையை செக் பண்ணிவிட்டு சேர்க்கணும். நான் சொல்லியிருந்த 1/2 கப் சர்க்கரையை மிக்சியில் போட்டு நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா சர்க்கரை வந்து ஈஸியாக கரைஞ்சிரும், நமக்கு குயிக்காக வேலை முடியும். இப்போ பவுடர் பண்ணியிருக்க சர்க்கரையும் சேர்த்துட்டேன். இப்போ இதில் 3/4 கப் பட்டர் மில்க் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். எப்படியோ தயிர் இருக்கும், தயிரை போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா நான் சொன்ன மாதிரி இதுக்கு சப்ஸ்டியூட்டாக பாலில் வினிகர் சேர்த்துவோம், ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப் சுடுதண்ணி. இது கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருந்தால் போதும், ரொம்ப கொதிக்க கொதிக்க சேர்க்க வேண்டியதில்லை. நான் ஏற்கனவே ஒரு ரெசிப்பியில் கொதிக்கிற தண்ணி சேர்த்துருப்பேன், ஆனால் இதுக்கு சூடாக இருந்தால் போதும். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் இந்த ஸ்டேஜில் சேர்க்கணும். நான் ஏற்கனவே வெனிலா பவுடர் சேர்த்ததுனால நான் எசன்ஸ் சேர்க்கல. சர்க்கரையை பவுடர் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால ஈஸியாக அது மிக்ஸ் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் சர்க்கரையை முழுசாக சேர்த்துருந்தீங்க அப்படின்னா சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆனால் போதும், இது ரொம்ப நேரம் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுடைய கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்னுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கேக் டின்னுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை லைட்டாக டேப் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க ஓவனில் 30-35 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம். 180 டிகிரியில் 30-35 மினிட்ஸ். இது உங்களுடைய ஓவன் செட்டிங்ஸை பொறுத்து ஒரு 5-10 மினிட்ஸ் வேரி ஆகலாம். 30 மினிட்ஸ் கழித்து எடுத்து நான் ஒயர் ரேக்கு மாற்றிட்டேன். இப்போ இதை நம்ம டீமோல் பண்ணி பார்க்கலாம்.
நல்ல மாய்ஷாக இருக்குது இந்த கேக்கு, நல்ல சாஃப்டாக இருக்குது, பர்ஃபெக்டான கேக்கு. பாருங்கள் நான் ஒரு சின்ன ட்ரேயில் ஊற்றி வச்சுருந்தேன் கேக், பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு தெரியும். நல்ல ஸ்பாஞ்சியாக நல்ல மாய்ஷாக இருக்குது. இந்த கேக்கை பிளெயினாக சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதுக்கான ஐசிங் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரெடி பண்ண கேக்கை நான் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி மூணு லேயர் கேக் தான் செய்ய போகிறேன். ட்ரஃபிள் ஐசிங்க்கு டார்க் சாக்லேட், ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா விப்பிங் க்ரீம் இது மட்டும்தான் தேவை. இந்த ஐசிங்க்கு மெஷர்மெண்ட்டு 2:1 ரேஷியோ, அதாவது 2 கப்பு டார்க் சாக்லேட் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு 1 கப் க்ரீம். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை விப்பிங் க்ரீம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சொல்லியிருக்க கேக் மெஷர்மெண்ட்டுக்கு ஐசிங் செய்ய 1.5 கப் சாக்லேட் சிப்ஸு இல்லாட்டினா டார்க் சாக்லேட்டுக்கு 3/4 கப் க்ரீம் கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பாதி பாதியாக மெல்ட் பண்ணி செய்ய போகிறேன். நான் ஏன் பாதி பாதியாக மெல்ட் பண்ண போகிறேன்னா, இங்கே நான் இருக்க இடத்துல வின்டர் ஹெவியாக இருக்குது, அதனால் சீக்கிரமாக அது திக்காகிடும். அதனால் நான் பாதியாக பிரிச்சுக்கிட்டேன். நான் இன்றைக்கி மைக்ரோவேவில் தான் இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட மைக்ரோவேவ் இல்லை அப்படின்னா டபுள் பாயில் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அதுக்கு மேலே சாக்லேட் சிப் போட்ட பாத்திரத்தை வைக்கணும். இது வந்து ஒன்றோட ஒன்று டச் ஆகக்கூடாது, அதாவது தண்ணியில் டைரெக்டாக அந்த பாத்திரம் டச் ஆகாமல் நீங்கள் மெல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ நான் 1 கப் சாக்லேட் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு 1/2 கப் க்ரீம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மைக்ரோவேவில் 1 மினிட் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 1 மினிட் அப்படிங்கிறது 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதை சூடு பண்ணணும். மைக்ரோவேவ், டபுள் பாயில் ரெண்டுமே இல்லாமல் இன்னொரு மெத்தடும் சொல்கிறேன். க்ரீமை நீங்கள் லைட்டாக சூடு படுத்திட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்க சாக்லேட்டில் அந்த சூடு படுத்தின க்ரீமை ஊற்றி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சாக்லேட் மெல்ட் ஆகி க்ரீமோடு சேர்ந்து வரும். இந்த ட்ராஃபிள் கேக் செய்கிறதுக்கு எந்த சாக்லேட் கேக் ரெசிபியோனா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் சேனலில் ஏற்கனவே ஒரு 3 ரெசிபி போட்டிருக்கேன். அந்த கேக்கை நீங்கள் பேஸாக வச்சுக்கிட்டு இதை நீங்கள் செய்யலாம். இந்த கேக்கில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் லேயர் தான், நல்லா திக்கான ஒரு சாக்லேட் லேயர். சாக்லேட் கேக்கை சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், 30 செகண்ட்ஸ் கழித்து திரும்ப ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் 1 மினிட்னு சொல்லியிருக்கிறது இந்த 1 கப்புக்கு 1 மினிட் கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வரைக்கும் எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படும். பாருங்கள், கரெக்டாக 1 மினிட்டில் சாக்லேட்டும் க்ரீமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நம்மளுடைய கனாஷ் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா திக் ஆகிடும். இப்போ இந்த கனாஷை கூல்டவுன் பண்ணுறதுக்கு ஃப்ரீசரில் ஒரு 1-2 மினிட் வச்சா போதும், இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். இப்போ இது ஓரளவுக்கு டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கேக்கில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நியூட்ரலாலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு திக்காகிடும். திக்கானதுக்கு அப்புறமா கூட நீங்கள் ஐசிங் பண்ணலாம். பிகினர்ஸ்க்கு அது கஷ்டமாக இருக்கும், அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பயப்படவே வேண்டியதில்லை, எப்படியோ நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா அது செட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு நல்ல அந்த திக்கான லேயர் ஃபார்ம் ஆகிடும். இப்போ நம்ம ஐசிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி டேர்ன் டேபிள் எதுவுமே எடுக்கல, நார்மல் உட்டன் போர்டு மேலே தான் கேக்கை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். கேக் இன்னமும் மாய்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இதுக்கு மேலே சுகர் சிரப்பை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சாக்லேட் சிரப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து டைலூட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி அங்கங்கே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்க அப்படின்னா இன்னமும் அந்த சாக்லேட் ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும். பாருங்கள், டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகி நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்குல்ல, இது அடுத்த லேயர் போடுறப்ப காட்டுறேன் பாருங்கள், இன்னும் அது திக்காகிடும். எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட் கனாஷை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் லைட்டாக நீங்கள் சாக்லேட்டை துருவி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா பொடி பொடியாக நறுக்கின நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம்.
பாருங்கள் ஃபஸ்ட் லேயர் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த லேயருக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்க கேக்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே திரும்பவும் சுகர் சிரப்பு கனாஷ் இதே மாதிரி மூணு லேயர் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த ஐசிங் செய்யும்போது கப்பில் சூடாக தண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த சூடான தண்ணியில் நைஃபை டிப் பண்ணி இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும். கனாஷ் ரொம்ப திக்காகி ஸ்ப்ரெட் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் திரும்ப மைக்ரோவேவில் ஒரு 10 செகண்ட் வச்சிங்க அப்படின்னா அது கரெக்டாகிடும். என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான ஐசிங், அதே சமயம் டேஸ்டியானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராஃபல் ஐசிங் தான். தேர்ட் லேயரும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். சைட்லேயும் நம்ம ரெடி பண்ணியிருக்க கனாஷை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இது செட் ஆகிறதுக்காக ஃப்ரிட்ஜில் ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். இப்போ கேக்கை 2 நிமிஷம் கழித்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த சர்ஃபேஸை நல்லா ஸ்மூத் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு கப்பில் நல்லா சூடாக இருக்க தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் நம்மளுடைய நைஃபை டிப் பண்ணிவிட்டு நல்லா இந்த கேக்கை ஸ்மூத் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இந்த கேக்கோடைய சர்ஃபேஸை நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம். நல்லா நீட் ஃபினிஷ் கிடைக்கும். சாக்லேட் ஓரளவுக்கு செட் ஆனால் போதும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். கேக்கோடைய எல்லா பக்கத்தையும் நல்லா ஸ்மூத் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய ஐசிங் செட் ஆகிறதுக்கு 5 to 10 minutes நம்ம இதை ஃப்ரிட்ஜில் இல்லை ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 5 மினிட்ஸ் போதும். ட்ரஃபல் ஐசிங் பண்ணியாச்சு. இதோடவே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த சாக்லேட் கனாஷ் இருக்குல்லையா, அது இந்த டைம்குள்ளார பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். அதை நீங்கள் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு சிம்பிளாக ஏதாவது டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி இன்னமும் நல்ல ரிச் லுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இன்னொரு கனாஷ் ரெடி பண்ணி இதுக்கு மேலே போர் பண்ண போகிறேன். அந்த ஸ்டெப்பை பார்க்கலாம். இப்போ கேக் நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ இந்த கேக்கை ஒரு ஒயர் ரேக் இருந்துச்சுன்னா ஒயர் ரேக்கில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்க கேக்கை ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த கனாஷ் ரெடி பண்ணுறதுக்கு 1:1 ratio 1 கப்பு சாக்லேட் 1 கப் ஃப்ரெஷ் க்ரீமு. நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் க்ரீம், இதுதான் இதற்கான மெஷர்மெண்ட்டு. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர், கண்டிப்பாக பட்டர் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா அந்த ஷைனிங்கான கிளாசி லுக்கு கிடைக்கும். நான் இந்த கேக்குக்கு 1/2 கப் டார்க் சாக்லேட் 1/2 கப் க்ரீம் யூஸ் பண்ணி மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மைக்ரோவேவில் வச்சாலும் ஓகே, இல்லைனா டபுள் பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செட் பண்ணி வச்சுருக்க கேக் மேலே மெல்ட் பண்ணி வச்சுருக்க இந்த 1:1 ratio கனாஷை போர் பண்ண போகிறோம். இந்த கனாஷ் கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே நீங்கள் கேக் மேலே போர் பண்ணிங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஆறுச்சு அப்படின்னா கரெக்டாக வராது. நல்லா இது கேக் மேலே சுற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி ஊற்றிடலாம். இது நீங்கள் ஸ்பேச்சுலாவோ இல்லை நைஃபோ வச்சு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. எல்லா பக்கமும் ஈவனாக இந்த மாதிரி நம்ம கனாஷை ஊற்றிட்டோம். இப்போது இது ஓரளவுக்கு செட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணல 2:1 ratio கனாஷ், அதை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு சிம்பிளாக ஏதாவது டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நான் கடைசியாக பைப்பிங் பேக்கில் போட்டு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ண வீடியோ மிஸ் பண்ணிட்டேன். எப்பவும் போல் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு நினச்சிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன், சாரி. யம்மியான நம்மளுடைய சாக்லேட் ட்ராஃபல் கேக் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். மேலே நம்ம பட்டர் போட்டோம் இல்லையா, அதனால தான் இந்த ஷைனிங் கிடச்சிருக்கு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். மேலே பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்குது. நான் அந்த பைப்பிங் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம 2:1 ratio பண்ணது. சரி வாங்க இப்போ நம்ம கேக் கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் கட் பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த கேக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. பாருங்கள் கேக் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு தெரியும். நல்லா அந்த 3 லேயர் உங்களுக்கு ஐசிங் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா திக்காக சூப்பராக இருக்குது. சொன்ன மாதிரி நல்லா செட் ஆகிருக்கு பாருங்கள். நான் சொல்லியிருக்க கன்சிஸ்டன்சிலே நீங்கள் அந்த சாக்லேட் கனாஷை ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும்.
உண்மையிலே இந்த கேக் ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும், குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொல்லியிருக்கத ஃபாலோ பண்ணி எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். பர்ஃபெக்டான சாக்லேட் ட்ரஃபிள் கேக் நீங்கள் வீட்லேயே அட்டகாசமாக செய்யலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்காக அந்த ரெசிபியை போஸ்ட் பண்ணுறேன். உங்களோட ஸ்பெஷல் ரெசிபி எதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், நான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சூப்பராக இருக்கு, நல்லா டேஸ்டியாக, சூப்பராக, சூப்பராக இருக்குது.